ஹாய் டிடிஎஃப், என்ன இன்னைக்கு வாசன் வராமல் நான் வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? வாசன் வீட்டில் தான் இருக்கேன், அவர் எங்கேயோ வெளியே போயிட்டாரு. அவர் வர வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, லட்டு சாப்பிட்ற ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு என்ன வருமோ நம்ம அதுதானே கொடுக்க முடியும். அதான் இது பாருங்க, இதுக்கு பேர் ரவா லட்டு. நம்ம வாசன் வீட்டில் அவங்க பாட்டி செஞ்சு தந்தேன். நீயாப்பா உள்ளே வர, நீ வெளியே போப்பா. லட்டு ஒன்று நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தேங்க, இந்த பேண்டு காணாமல் போயிடுச்சு. இந்த பேண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக போனேன். அந்த சைடு கேப்ல ரவா லட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காருங்க. ஆமா, வேற எனக்கு அதுதான் தெரியும். கண்டினியூ கண்டினியூ முடிச்சு சொல்லுங்க, நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்றேன். அதாவது இந்த ரவா லட்டுல வந்து ரவா போட்டுருக்காங்க, பால் ஊத்தி இருக்காங்க, அதுக்கு அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக தெரியும் சொல்லுவோம். நம்ம வீடியோ தானே, அதுக்கு அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் சக்கரை போட்டுருக்காங்க. சரி டிடிஎஃப், உங்க வாசல் கிட்ட பேசிக்கங்க. தேங்காய் விட்டுட்டீங்க? தேங்காயும் போட்டிருப்பாங்களாமா? அவையும் விட்டி இல்லாத மீசைய முறுக்கிறது ஒரு சுகம்தான். ஏன்னா இருக்காதாடி மீசை நல்லா அப்படியே குபு குபுன்னு வச்சிருக்காங்க. நான் 12th படிக்கும் போது எங்க ஸ்கூல் கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கணும், அப்படியே உஸ்த்ரா பியர்ட் ஆயிலா உஸ்த்ரா ஹேர் ஆயில் நம்ம பேர் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது, முடியாத பட்சத்தில் பண்ணிதானே ஆகணும். ஆமா, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, ப்ளூப்பர்ல போட்டுடலாம். எதுவும் பேசிடாதீங்க, அந்த சவுண்ட் வரக்கூடாதுன்னா மியூட் போட்டுருங்க. வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன வாசா கழுத்தில் என்னமோ தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அது ஒன்றும் இல்லைங்க, நமக்கு காலெல்லாம் அடிபட்டுருச்சு, நெஞ்சமெல்லாம் புண்ணாகி கிடக்குதா, அந்த புண்ணெல்லாம் ஆத்துறக்காக தான் இந்த ஹெட்செட்டை வாங்கி அப்பப்போ பாட்டு கேட்டுட்டு ஆத்திட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான், அது வேற ஒன்றும் இல்லைங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பவர் பேங்க் கடனாக வாங்கியிருந்தேன், அவர் வந்து கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்து, டே குர்ரா தம்பி அப்படின்னு சொன்னார். கால் உடைஞ்சதுனால பார்க்க வந்தார், அப்படியே பவர் பேங்க்கே குர்ரா அப்படின்னு சொன்னார். அப்புறம் பவர் பேங்க் கொடுத்துட்டேன். அப்புறம் சரி, அண்ணங்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் நம்மகிட்ட மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. சரி, அவர் கழுத்தில் ஒன்று மாட்டிட்டு இருந்தார், அவர் கழுத்தில் இருக்கிறத தூக்கி என் கழுத்தில் போட்டுட்டு, சரிண்ணே 2 வருஷம் கழிச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். விடுங்க டிடிஎஃப், 2 வருஷம் கழிச்சு பொறுமையாக கொடுத்துக்கலாம். கொடுப்பேன் கொடுப்பேன். என்னடா அண்ணனுக்காக எத்தனை செஞ்சிருப்பேன் நானு, என்ன செஞ்சிருக்க, எத்தனை கொடுத்துருப்பேன் நானு, 2 வருஷம் கழிச்சு என்ன கொடுத்தனா, எனது அன்பு பாசம் நேசம் மரியாதை எத்தனை என்னன்னு சொல்லிக்கிட்டே போலாம். என்ன கவுண்டர் யோசிக்கிறீங்களா? தான் வரலல்ல, நம்ம கிட்ட பேச முடியுமா? பாருங்கிட்டே ஒரு வீடியோ பண்ண விடுறியா தான், நீங்க வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. இப்ப மட்டும் அமைதியா போயிடுங்க, எனக்கு இந்த ஹெட்செட்டே வேணாம், போங்க. இந்தாங்க எடுத்துட்டு போங்க, கையில எல்லாம் கொடுக்க முடியாது, வீடியோக்கும் வேணாம்னு சொன்னேன். இனி இது எங்கிட்டதான் இருக்கும், இனி இது டிடிஎஃப், இனிமேல் இது டிடிஎஃப் சொத்து, இது கம்பெனி பொறுப்பு, 2 வருஷம் கழிச்சு வாங்கிக்கோங்க. டிடிஎஃப் வெயிட் பண்ணுங்க, நீங்க இந்த அண்ணனை பார்க்காம போயிட போறீங்க. ஐயோ, இவரு தாங்க நம்ம அண்ணன், டிடிஎஃப் இவரு தாங்க நம்ம பவர் பேங்க் அண்ட் இந்த ஹெட்செட் ஓனர். திருப்பி மட்டும் கொடுத்துடவே மாட்டாருங்க, 2 வருஷமா போயிட்டு இருக்குது. எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், என் பொருள் எத்தனை வாங்கி வச்சிருப்பீங்க? எதுவுமே கொடுத்தது இல்ல. என்ன பொருள் வாங்கி வச்ச? நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். எத்தனையோ கொடுத்துருக்கேங்க, அதெல்லாம் நான் இது வரைக்கும் திருப்பியே கேட்டது இல்ல. ஆக்சுவலி கொடுத்தது என்னன்னு நானே மறந்துட்டேன்.
அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். இல்ல இந்த அன்பு மரியாதைங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஏன்னா இப்ப கூட நான் குடுத்துக்கிட்டே இருக்கேன். கொடுத்துருக்கேன், எத்தனையோ இருக்கு, எத்தனை பாட்டி வச்சிருப்பேன், எத்தனை ட்ரீட் கொடுத்துருப்பேன். நானா மேல வந்துருச்சு. இது இதையே தனியா ப்ளூப்பர் வீடியோ போடலாம் போடுவோம். இல்ல இதை நம்ம அப்படியே ப்ளூப்பர்னு தனியா வீடியோ போடும்போது போட்டுடலாம். என்ன டிடிஎஃப் பண்றது, ஒரே ஒரு தமா துண்டு வீடியோ 14 நிமிஷம் வீடியோ பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எத்தனை சோதனைகள், எத்தனை ரோதனைகள், எத்தனை டார்ச்சர் பாருங்க. நம்ம ஒரு வீடியோ பண்ண விடுறாங்களா, ஒரு விக்ஸிட்டப்பாவ கையில கொடுத்துட்டாங்க, இத்தனைக்கு நான் ஃபேன் வேற ஆஃப் பண்ணிட்டேங்க, வேர்த்துக்கிட்டே இருக்கு. சரிங்க, நீங்க இதை எப்படி ப்ளூப்பர் வீடியோல தான் பாப்பீங்க, ஜாலியா இருங்க டிடிஎஃப், சிரிச்சுட்டே இருங்க. லவ் யூ டிடிஎஃப். ஓகேங்க, பாய். நான் போய் வீடியோ மேக் பண்ணோம். என்ன வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன்னா, MT09 அண்ட் Z900 பார்ட் ஒன்றும் இல்லை, அந்த பைக்கோட இருக்காங்க. ஓகே பாய், பாத்துட்டு வாங்க. பாய். சூப்பர் பைக்னாலே அந்த எக்ஸாஸ்ட் நோட் தாங்க போயிட்டே இருக்கும். இந்த முடி மட்டும் தனியா வந்துருச்சு. இந்த ஒரு முடி பெரிய முடியா வளர்த்திட்டு நம்ம படுற பாடு இருக்கு. பெண்களின் கூந்தலுக்கு வாசனை இருக்கோ இல்லையோ, இந்த டிடிஎஃப் வாசனையின் கூந்தலுக்கு வாசனை உள்ளது. என்ன சொன்னீங்க சொல்லுங்க. எனக்கு மறந்துருச்சு, இந்த டிடிஎஃப் வாசனின் கூந்தலுக்கு வாசனை உள்ளது. பரவாயில்லப்பா, டிஆர் மாதிரி நமக்கு வருது. ஏய் நான் தான், நான் தான், நான் தான், நான் தான், ஏய் அந்த டைலாக் மாதிரி. ஏன்னா ஏ நான் தான், நான் தான், வேணா முடியல, ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. ஒரு பக்கம் நீங்க டார்ச்சர் பண்றீங்க, ஒரு பக்கம் முடி டார்ச்சர் பண்றது. வெட்டி எரிஞ்சிடலான்னு பார்த்தா இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு முடி. என்ன பண்றது, நீ தான்டா எங்க ரெண்டு பேத்தையுமே டார்ச்சர் பண்ற. இது என்ன டைம் தெரியுமா, நைட் 2:30. நீங்க விளையாட்டு பிள்ளை, அவரு ஒர்க் பாய். என்ன பண்றது, ரெண்டு பேர் கிட்ட மாட்டிக்கிட்டு. இவர் விளையாட்டு பிள்ளைங்க, விளையாட்டு பையன்னா பிளே பாயிங்க, சரிங்களா. ஹிந்தியில ஹிந்தியில வந்து மேர் தும் பியார் ஒருத்தா உம்புங்கிறாரு, மலையாளத்துல என்னமோ சொன்னாரு, மலையாளத்துல என்னமோ பர பர நீ பர சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்க ஒருத்தர் எஸ் சார், எஸ் சார், ஓகே சார், இப்ப முடிச்சிடுறா சார் அப்படிங்கிறாரு. நான் எங்க தூங்குறது, அதனாலதான் நைட் 2:30 வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹிந்தியில சொல்றாங்க, இந்த சைனீஸ்ல சொல்றீங்க, ஹிந்தி கரெக்டா சொல்லு. மேர் பியார் தூர் லடாக் ரைடே போயிட்டு ஹிந்தி எல்லாம் கத்துட்டு வந்திருக்கேன். என் தங்கச்சிங்க, நான் எப்படி, எனக்கு எப்படி லவ் வரும். உங்க காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன், நான் ஒரு முரட்டு சிங்கிளுங்க. ஒரு கோடி நீங்களும் ஒரு கோடி ஒரு வீடியோ எடுக்கணும். நான் பாருங்க என்ன தெரியுமா நினைச்சேன், ஒரே சேர்ந்தா என்ன தெரியுமா, ஒரே ஒரு முடி இப்படி வந்துருச்சு, சரிங்களா. அந்த முடி பார்த்தா அசிங்கமா இருக்குமே, கரெக்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு இப்படி கரட்டி இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த கூந்தலுக்கு வாசனை இருக்கா, அந்த வாசனை தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா என்ன. நீங்க கால் உடஞ்சதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு கால் உடஞ்சதுக்கு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. சரி வாசா, இன்னைக்கு நாங்க இங்கேயா ஸ்டே பண்ணிக்கிறோம், வாங்க வாங்க ஜாலியா இருக்கல, நான் ஒருத்தன தனியா இருக்கேன். அப்புறம் வந்துட்டு நைட்டு வீடியோ, ஆக்சுவலி வந்து நான் சாயந்தரம் வீடியோ எடுக்கலாம்னு பிளான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அண்ணாங்கலாம் வந்துட்டாங்க, சரி என்ன ஒரு லைவ் போய்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வீடியோ எடுத்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நைட்டு இவங்க ரெண்டு பேரும் சரியான டார்ச்சர் பண்றாங்க, சரி நம்ம வீடியோவா ஷூட் பண்ணலாமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்பவும் டார்ச்சர் பண்றாங்க. தூங்க விடாம ரெண்டே முக்கால்க்கு டார்ச்சர் பண்றது நீதான். ஃபோக்கஸ் லாம்ப் போட்டு வெச்சிட்டு நான் தூங்கல. என்னடா தூங்க வர நீ, நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா நானு நிம்மதியா தூங்கலாம் நினைச்சேன். நீங்க தான் ஜாவா ஜாவா ஓகே ஓகே தூங்கோ பையார் ஒருத்தன் ஊமுங்கிறீங்க, அங்க மலையாளத்துல பறை பறை நீ பறைன்னு கேட்க புக்க கேட்க புக்கன்னு சிரிக்கிறீங்க. உங்க தலை மீது சத்தியமாக நான் ஒரு பார்த்து கொண்டு போகட்டும். ஃபியூச்சர் லவர் ஃபியூச்சர் லவர்னு மென்ஷன் பண்ணினேன். உங்க கல்யாணம் வச்சா சைல்டு மேரேஜ் பண்றாங்க. பசங்களுக்கு எவ்வளவு வயசுல இருந்து மேரேஜ் பண்ணோம்? 23 பண்ணுமா? 21 அப்ப எனக்கு கல்யாண வயசுதான் வந்துருச்சு ப்ரோ. ஒரு 30-29 சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கொஞ்சம்ண்ணா நான் ஒரே ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன்னா இத்தனை கேள்வி உனக்கு தேவையானா? இன்னும் 15 நிமிஷம் விட்டீங்கன்னா ஒரே டேக்ல கட 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 கடன்னு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடும். அப்புறம் நம்ம நீங்க நிம்மதியா தூங்கலாம். நீ கடகடன்னு கேமரா உடைச்சிடலாமே, எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு. நான் அசால்ட்டா ஒரே டேக்ல அசால்ட்டா போயிடுவேன். என்ன சின்ன சின்னதா ஏதாவது முடி கிடி வந்துருச்சுன்னா, இல்லைனா எங்கேயாவது லைட்டா உளறச்சுன்னா அது மட்டும் தான் மிஸ் ஆகும், மித்தபடி வேற எதுவுமே மிஸ் ஆகாது. சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன்.